வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. எட்டு திக்கும் என்று செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லையில் சாப்ட்வேர் பள்ளியில் கழிவறை சுற்றுச்சுவர் இடிந்து விபத்து. மூன்று மாணவர்கள் உடல் நசுங்கி உயிரிழந்த பரிதாபம். பள்ளி தாளாளர், தலைமை ஆசிரியை உட்பட மூன்று பேர் கைது. தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளி கட்டிடங்களின் ஸ்திரத்தன்மையை ஆய்வு செய்ய உத்தரவு. நெல்லை சம்பவத்தை அடுத்து அரசு நடவடிக்கை. தமிழ்நாடு அரசின் மாநில பாடலாக தமிழ்தாய் வாழ்த்து அறிவிப்பு. பாடும்போது அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்றும் உத்தரவு. தமிழ்நாடு அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் போராட்டம். தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. டிங்குடி டிங்காலே ஸ்டாலின் ஆட்சி, டிங்குடி டிங்காலே என ஜெயக்குமார் முழக்கம். மோசடி புகாரில் சிக்கிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. நான்கு தனிப்படைகள் அமைத்து தீவிர தேடுதல் வேட்டை. நாடு முழுவதும் நூறை தாண்டியது ஒமைக்ரான் பாதிப்பு. தமிழ்நாடு வரும் உள்நாட்டு விமான பயணிகளுக்கும் இ பதிவு கட்டாயம். வடகொரியாவில் 11 நாட்களுக்கு பொதுமக்கள் சிரிக்கக்கூடாது. முன்னாள் அதிபரின் 10வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி உத்தரவு.